ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எந்த கேம் பற்றி வந்து பார்க்க போகிறோம்னா யூனோ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். யூனோன்றது ஒரு சூப்பரான ஒரு கேமு, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாதுன்னு நான் வந்து சொல்லுவேன். எனக்கே வந்து எங்கள் அண்ணன் தான் வந்து சொன்னான் இந்த கேம் பிளே பற்றி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விளையாடும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நான் வந்து எனக்கு நான் வந்து கேமில் நான் வந்து காட்டுறேன். அதாவது இது வந்து ஒரு கார்டு கேமு. இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து விளாட்றோம், அந்த இதெல்லாம் அந்த கார்டு வச்சு அந்த ஆஸு கிங் அது மாதிரிலாம் இருக்கும்ல, நம்ம வந்து கார்ட்ஸ் வச்சு விளாடுவோம்ல, அதே தான் கார்ட்ஸு. இதில் வந்து யூனோ கார்ட்ஸ்னு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஒரு கேம் தான், நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தரல. அதெல்லாம் நிறைய டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைப்பில் தான் கேம் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து 8 பேர் வரைக்கும் விளாட்லாம். நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மூணு பேர் கூட வந்து விளாட்றேன். நான் ஒன்று, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 பேர். ஸோ ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்லைனில் வந்து பிளேயர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அவங்கவுங்க அவங்களுக்கு இஷ்டத்துக்கான ஒரு ப்ரொஃபைல் வச்சுன்னு வந்து வருவாங்க. ஸோ ஒவ்வொரு இதில் வந்து இருப்பாங்க. நம்ம விளையாட விளையாட இது வந்து பாயிண்ட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த கேம் வந்து எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து விளையாடும் போது பார்த்திங்கன்னா ரூல்ஸ் வந்து இப்போ வரும் பாருங்கள். இப்போ வந்து கார்ட்ஸ் வந்து ரேண்டமாக வந்து வரும். மொத்தம் வந்து ஸ்டார்டிங் எத்தனை கார்ட்ஸ் போடுறாங்கன்னா 1 2 3 எத்தனை கார்ட்ஸ் இருக்குது, 1 2 3 இங்கே 7 கார்ட்ஸ் இருக்குது. 7 கார்ட்ஸ் இருக்கா கரெக்டாக? எஸ், ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 கார்ட்ஸ் இருக்குது. இந்த 7 கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து குறைக்கணும். ஸோ நம்ம வந்து எத்தனை கார்டு வந்து குறைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பாயிண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். லாஸ்ட்டில் வந்து எத்தனை பேருக்கு வந்து கார்டு வந்து குறையுதோ அவங்க தான் வந்து வின்னு. இவர் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது நான் சேலஞ்சுனா வந்து என்னென்னு சொல்கிறேன், நான் வந்து ட்ரா கார்ட்ஸே வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கலரில் இருக்கோ நம்ம வந்து அந்த கலர் கார்டு தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கார்டு வந்து போட்டிருக்காரு, ப்ளூ கார்டு தான் வந்து போடணும். அது மாதிரி வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து +2 வந்து போட்டோன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா +2 கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எனக்கு இது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, +4 போட்டாருன்னா +4 வந்து 4 கார்டு வந்து எடுக்கணும். ஆனால் அது வந்து என்ன ஒரு டிஃப்ட்னா, சப்போஸ் வந்து இப்போ வந்து ப்ரீவியஸ் பிளேயர் ஒருத்தருக்கார்ல, அவர் வந்து இப்போது பச்சை போடுறாரு, இவர்கிட்ட வந்து பச்சை இல்லைனா தான் அந்த +4 வந்து போடணும். சப்போஸ் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா +4 வந்து போட்டார் ஒரு கார்டுக்கு பதில். சப்போஸ் அவர்கிட்ட பச்சை கலர் கார்டு வந்து இல்லை, அந்த பச்சை கலர் கார்டுக்கு பதில் நான் வந்து போடுறேன்னு சொல்லிட்டு +4 போடுறாரா, ஆனால் அவர்கிட்ட பச்சை இருக்குன்னு நம்ம வந்து வச்சுப்போமே. அப்போ அவர் போட்டார், அப்போ அவர்கிட்ட பச்சை இருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன்னா நான் வந்து கார்டு எடுக்க மாட்டேன். அவரை தான் வந்து சேலஞ்சில் தோத்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கார்டு எடுப்பார். 4 கார்டு சேலஞ்ச் போட்டு 6 கார்டு வந்து எடுப்பார். நீங்களே பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்னு இருக்குது. இப்போ எந்த டேரெக்ஷனில் போதோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் வந்து போவோம். இப்போ வந்து இந்த கார்டு போடுறேன், எனக்கு நெக்ஸ்ட் பிளேயர் வந்து விளையாட முடியாது, அதுக்கு அடுத்த பிளேயர் தான் விளையாட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா டீமாக கூட வந்து போடலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து விளையாடிட்டுருக்கோம். இப்போ என்கிட்ட தான் நிறைய கார்ட்ஸ் இருக்குது. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்து நான் கடைசி இடத்துல இருக்கேன். இப்போது இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கார்டு 4 கார்டுன்னு அது மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி 3 4 கார்டு இருந்தால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அவன் டக்குன்னு வந்து கேம் வந்து முடிச்சுட்டு போகலாம். பட் நம்ம வந்து விடக்கூடாது, நம்மக்கிட்ட வந்து ஸ்பெஷல் கார்டு வந்து வந்துச்சுன்னா அதை வந்து கழிக்க தான் பார்க்கணும். இப்போ நான் அப்படியே ஃபார்ச்சுனேட்டாக 1 & 2 வந்து இருக்கேன், மற்ற ரெண்டு பேருக்கிட்ட வந்து ஸ்பெஷல் கார்டு வந்து இருக்கும் போல இருக்குது. ஸ்பெஷல் கார்டு இருந்தால் என்ன வந்து ஒரு காண்டுனா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதிகம் வரும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம வந்து கார்டு வந்து கழிக்கும்போது இப்போ 1 2 நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சின்ன நம்பர். இப்போ வந்து அவ்வளோ அந்த கார்டு வச்சுருந்தா அந்தளவுக்கு டேஞ்சர் கிடையாது. நம்ம எடுத்தோடனே பெரிய பெரிய கார்டெலாம் போட்டு கழிக்கணும். இப்போ நம்ம 1 2 3 நம்பர்னா அப்போ நார்மலாக அந்தந்த பாயிண்ட் வந்து வந்துடும். நான் பெரிய கார்டாக போட்டு கழிச்சிடுறேன். சப்போஸ் வந்து நம்மகிட்ட ஸ்பெஷல் கார்டு இருந்துச்சுன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வரும். சப்போஸ் வந்து +4 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு கார்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வரும். உங்ககிட்ட வந்து லாஸ்ட் 2 கார்டு இருக்கும்போது நீங்கள் வந்து யூனோ வந்து சொல்லி வந்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூனோ அந்த கார்டு வந்து எப்போ சப்போஸ் வந்து அவங்க வந்து சொல்லலாம். இப்போ யூனோ வந்து சொல்லலைன்னா நம்ம வந்து சேலஞ்ச் வந்து பண்ணலாம். சாரி, நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், பேசினே இருக்குதுல. அவங்க என்ன வந்து பார்த்திங்கன்னா எல்லோன்னு சொன்னாங்க, இப்போ எல்லோ போட வின் பண்ணிடுவாங்க. நான் இந்த 4 வந்து போட்டிருக்கணும், அப்போ நான் தான் நான் வந்து வின் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ வந்து உங்களுக்கே வந்து காட்டுறேன். இப்போ வந்து வின்னரு, நான் வந்து செகண்டாக தேர்ட்னு தெரில, எனக்கு காட்டும். இதில் நான் வந்து 3rd வந்து வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து அவன் மற்றவங்களும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேணால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து லைக் வந்து கொடுக்குறதா கொடுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் ப்ளே அகெயின் போட்டு உங்களை
ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூட வந்து காட்டில் விளையாடும் போது வந்து ஜாலியாக இருக்கும். நீங்கள் விளையாட விளையாட வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து போய்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கேமாக இல்லாமல் நீங்கள் ஒரு 4-5 ரவுண்டாக வந்து போகும்போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் எடுத்திருக்கேன். செகண்ட் பாயிண்ட்டில் வந்து நிறையா பாயிண்ட் எடுத்திருக்கேன். யார் கடைசியில் லீஸ்ட் பாயிண்டாக இருக்காங்களோ அது மாதிரி வந்து விளையாடலாம். ஸோ யார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 500 பாயிண்ட் கிட்டே வந்துச்சுன்னா அப்போ ஸ்டாப் பண்ணு கூட வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டாஸ்க் என்னென்னு பார்த்திங்கன்னா காரை வந்து கழிக்கணும். இதே தான் வந்து மெயின் டாஸ்க்கு. ஆனால் ஸ்பெஷல் கார்டு வந்து எப்பயுமே நம்மகிட்ட எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து டேஞ்சரு. நம்மக்கிட்ட நம்பர் கார்டு இருக்கிற ஸ்பெஷல் கார்டு வந்துருக்கூடாது. இப்போ வந்து பச்சை இருக்குது, நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பச்சை தான் போடணும். சப்போஸ் வந்து என்கிட்ட வந்து கார்டு வந்து இல்லைன்னா நான் வந்து ட்ராப் பண்ணலாம், இங்கே வந்து ட்ராப் பண்ணலாம். அங்கே வந்து ஏரோ கார்டு பாருங்கள், அங்கே வந்து நான் வந்து ட்ராப் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கார்டு வந்து எங்கிட்ட ப்ளூ இருக்குது, இப்போ எல்லோ இருக்குது. நான் வந்து கார்டு கழிக்கணும்னா இப்போ வந்து ப்ளூ தான் போடணும். ஏன்னா என்கிட்ட எல்லோ போட்டேன்னா எல்லாருக்கிட்டே எல்லோ வந்துச்சுன்னா என்கிட்ட கடைசியில் வந்து எல்லோ கார்டு இருக்காது. அப்போ வந்து நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படணும். அதனால் இப்போ நான் வந்து போடுறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எல்லோ கார்டு நிறைய போகிறது, இவர் வந்து எல்லோ கார்டு வந்து போடுறாரு. ஸோ இப்போ நம்மகிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம வந்து எல்லோ தான் போட்டாகணும். இப்போ நம்மகிட்ட 2 கார்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போடும்போது யூனோ சொல்லிட்டு தான் போனோம். சப்போஸ் நான் யூனோ சொல்லாமல் போட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து இல்லை. அது போய் நம்மகிட்ட பார்த்து பார்த்திங்கன்னா க்ரீனோ வந்து ப்ளூவோ இருக்குது. நான் வந்து ஒரு கார்டு வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணி வந்து வச்சுக்கிட்டேன், நம்மளும் போட முடியல. இவர் வந்து யூனோ பண்ணிட்டார், இல்லை ஒரு கார்டு போட்டார்னு வந்து வின் பண்ணுறவங்க ரெண்டு பேரும். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரில. ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா 2 வந்து போட்டார். இவர்கிட்ட வந்து கார்டு இல்லை. இப்போ இங்கே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எப்படி வந்து போதுன்ட்டு. இவர்கிட்ட எல்லோ இருக்கான்னு தெரில. வா, ட்ரா 4 வந்து போட்டாங்க. இப்போ இவர் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்ப்போம், ஒரே கார்டு கார்டு போட்டார்னா அவர் வின்னு. இப்போ நம்ம வந்து என்ன தரோம் பண்ண போகிறோம், பிளேன் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம வீட்டும் எந்த கார்டு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து அவர்கிட்ட என்ன கார்டு நான் ரெட்டே கொடுக்கல, அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிச்சு. அவர்கிட்ட ரெட்டு கார்டு இல்லாமல் இருக்கணும். ஓகே, சூப்பர். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கார்டு வந்து இல்லை. நம்ம வந்து திரும்பி ரெட்டு அது மாதிரி வந்து போட ட்ரை பண்ணுவோம். ரெட்டு இல்லை, கன்ஃபார்ம் தான். ஒரு ரெட்டு போட்டோம், ஒன்று வந்து ட்ராப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து 4 தான் போட போகிறோம். ஏன்னா அவர்கிட்ட ப்ளூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்கிற கார்டு போட போட இல்லாத கார்டு தான் போடணும். நான் இப்போது இல்லை, போன அடிச்சு வச்சு செகண்ட் பொசிஷனில் இருந்தேன். இப்போ அந்த பொசிஷன்லேயே இல்லை, தெரிது. கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணி தான் ஆகணும். ப்ளே கொடுத்துடலாம். அச்சோ, டைம் அவுட் ஆயிடுச்சு. சார் பேசுகிற இதில் வந்து விட்டுடுறேன். இருங்க, எப்படியாச்சும் ஒரு கேம் வந்து வின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கார்டு வந்து எப்படி கழிக்குதுன்ட்டு. இந்த கேம் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து தோத்துட்டேன். போன வாட்டி தேர்டு, இந்த வாட்டியும் வந்து தேர்டு தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கேம் வந்து லாஸ்ட்டாக வந்து இது பண்ணி காட்டுறேன். ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கூட இன்னும் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எங்கள் வந்து அதை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து எப்படி வந்துன்ட்டு. இன்னும் புரியலனா கூட சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஸ்டார்ட் வந்து கொடுத்துருவோம். இது வந்து 1:3 நம்ம வந்து டீமாக போட விட விளாட்லாம். இப்போ வந்து டக்டக்டர்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். இது 2.5 மினிட்ஸ் கேம்ன்றதுனால நம்மளுக்கு வந்து கம்பல்சரி 2.5 hours வந்து டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். நான் வந்து டக்கடக்கடை வந்து வந்து வேகமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 கார்டு வந்து எல்லாருக்கும் வந்து போட்டுருவாங்க. ஸோ பாருங்கள், 7 கார்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து போட்டாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், மெயின் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கார்டை வந்து கழிக்கணும். அதுதான் வந்து மெயின் டாஸ்க்கு. இவர் வந்து ரெட்டு வந்து போட்டிருக்காரு, கிப்பு. இப்போ நான் வந்து விளாட முடியாது. கிப் கார்டு வந்துச்சுன்னா இந்த டேரக்ஷனில் வந்து சுற்றும். இப்போ இந்த டேரக்ஷன் சுற்றும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிப்னா பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். அதான் வந்து கான்செப்ட். இப்போ எல்லோரும் வந்து கிப் போட்டாங்க ஒரு சம்பிரதத்துக்கு, விளையாடவே முடியாது. இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கார்டு இருக்குது, போகிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிப் போடுறாங்க. இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் வந்து போடலாம். இல்லை இல்லை, +4 வந்து போடுறேன். இது வந்து என்ன ஒரு கான்செப்ட்னா, நம்ம வந்து +4 வந்து போட்டோன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா +4 ஒரு +2 வந்து ஒரு கார்டு வந்து எடுத்துருவாங்க. நம்ம வந்து 4 இருக்குது, அதனால் வந்து 4 வந்து கழிச்சிடலாம். இந்த ஸ்பெஷல் கார்டு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்மகிட்ட 4 கலர் வந்து இருக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. சப்போஸ் நம்மகிட்ட இல்லாத ஒரு கார்டு வந்து வந்துச்சுன்னா இதை போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த கார்டு போட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட எந்த கார்டு அதிகமாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு அந்த கார்டை நம்ம வந்து எடுக்கிற மாதிரி சூஸ் பண்ணலாம். சப்போஸ் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இல்லை, பச்சை இல்லை, நான் வந்து இந்த கார்டை நான் போட்டுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளூன்னு சொல்கிறேன். ஏன்னா ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 கார்டு இருக்குது. ஸோ ஒரு 2 ரவுண்ட் வரைக்கும் நான் கொஞ்சம் சேஃபாக இருப்போம் ப்ளூ வந்துச்சுன்னா. ஸோ என் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து போடணும். ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிவர்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ என்கிட்ட ஸ்பெஷல் கார்டு இல்லை, அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓகே, சூப்பர், ப்ளூவே வந்துச்சு. இப்போ நான் வந்து ப்ளூ வந்து போட்டு கழிக்க போகிறேன். ஏன்னா இவனை வந்து சொல்லிட்டேன்.
நான் லாஸ்ட் டூ கார்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இவனும் சொல்லணும், இவர் வந்து எடுக்கல, நான் வந்து இப்போ வின் பண்ண போகிறேன், அவள் தான் வின்னு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து வின் பண்ணிட்டோம். அது மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டை வந்து கழிக்கிறது தான். பார்த்துங்க ஸ்பெஷல் கார்டு எடன்சிஸ்னால் போகாது, நம்மகிட்ட எந்தெந்த நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து அலகிட்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக நான் வந்து முடிக்கிறேன், என் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்டு இருக்குது, ஒரு கார்டில் வந்து ஒன் இருக்குது, ஒன்று கார்டில் வந்து ஃபோர் இருக்குன்னா ஒன் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபைவ், அப்போ வந்து அவங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட்டு, எயிட்டு வந்து ஜீரோ பாயிண்ட்டு, யார்கிட்ட பாயிண்ட் கம்மியாக இருக்கோ அவங்க தான் வந்து வின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் இருக்குது, இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40-60 வந்து இருக்குது. பட் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அது வந்து வின் பண்ணால் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வரும், மிச்சம் லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து வரல. ஸோ அங்கே மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு வந்து பார்ப்பாங்க. இது டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸில் முடிஞ்சாலும் வந்து டக்குனு முடிஞ்சிடுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ளே வித் வந்து மல்டிப்ளேயர் கூட வந்து விளையாடி வந்து காட்டுறேன். அப்புறம் வந்து மல்டிப்ளேயர் இப்போ நான் வந்து ரெண்டு பேர் கூட வந்து விளையாடலாம். அப்புறம் நான் வந்து மல்டிப்ளேயர் கூட போய் விளையாடி நான் வந்து காட்டுறேன். கிளாசிக் மோட் வந்து போகிறேன், 2x2 இப்போ வந்து மல்டிப்ளேயர் போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. சப்போஸ் வந்து நான் இது பண்ணாலும் அவங்க வின் பண்ணாலும் நான் தான் வந்து வின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து கண்டிப்பாக வந்து விளையாடக்கூடிய கேமு, ஏன்னா யார் வந்து விட்டு கொடுத்தாலும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் வின் பண்ண போகிறாங்க அது மாதிரின்ற ஒரு கேமு. ஏன்னா இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ஈக்கோவாக இருக்கோ அவங்களாம் வந்து விளையாடலாம். இது வந்து சும்மா வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக விளையாடுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும்போது இன்னும் கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும். சரி விளையாடலாம் வாங்க. இப்போ நான் டீம்மேட் இருக்குது, டீம்மேட்க்கு ஏற்ற மாதிரி விளாடணும். ஒன்று நான் வின் பண்ணோம் இல்லை அவங்க வின் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணணும். பாருங்கள் ஒரு நல்ல வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் டீமுக்கு, ஏன்னா செல்ஃபிஷாக விளாட்னா அதில் வந்து வின் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து இது போட்டுறேன், ஸ்பெஷல் கார்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிடணும், கலைச்சி விட்டுடணும். சப்போஸ் வந்து யாருக்காச்சும் வந்து ப்ளஸ் ஃபோர் வந்து வந்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கார்டு வந்துச்சுன்னா அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ரிவர்ஸ் ரிவர்ஸ் வந்து எந்த டேரெக்ஷனில் போகுது, நம்ம வந்து கிப் வந்து போட்டு வந்து கழிக்கலாம். ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூலாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்மகிட்ட இப்போ ப்ளூ இல்லை, இப்போ நம்ம வந்து எடுக்கிறோம். இல்லை சாரி, நம்மகிட்ட ப்ளூ இருக்குன்னா அப்படிலாம் 3 இருக்கணும், ஒன்று ஒரே கலர் இருக்குன்னா அப்படிலாம் ஒரே நம்பர் வந்து இருக்கணும். அது மாதிரி தான் போட்டு நம்ம வந்து கார்டை வந்து கழிக்க முடியும். அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஓ ட்ராட்டும் வந்துச்சு. இப்போ என்கிட்ட வந்து கார்டு வந்து நிறையா இருக்குது, இப்போ நான் வந்து வின் பண்ணுற சான்ஸ் கம்மி. ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என் பார்ட்னர் வந்து விளாடணும்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுதான் வந்து மெயின் எய்ம். இப்போ வந்து பார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது, அதனால் நான் வந்து எல்லோ போட போகிறேன். என்கிட்ட வந்து என்ன தான் ரெட்டு நிறையா இருந்தால் கூட பார்ட்னர்கிட்ட வந்து ரெண்டு கார்டு கழியணும், அதுக்காக நான் வந்து இது மாதிரி விளாட்றேன். நெக்ஸ்ட் வந்து எல்லோ வந்துச்சுன்னா வந்து கிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுப்பேன். அவங்க வந்து இப்போ வந்து ரெட்டு போட்டாங்க. ஸோ நானும் இப்போ ரெட்டு போட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறேன். என்கிட்ட கார்டு நிறைய வந்துச்சு, பிரச்சனை இல்லை. ஸோ நான் சேலஞ்ச் பண்ணேன், நான் வந்து தோத்துட்டேன். நான் வந்து 6 கார்டு வந்து எடுக்கணும், பரவாயில்ல. ஏன்னா என் பார்ட்னர் வின் பண்ணால் கூட நான் வந்து வின் பண்ண மாதிரி தான், ஏன்னா என்கிட்ட 2 கார்டு இருக்கும், அங்கே வந்து 3 கார்டு இருக்குது. ஸோ அவர்கிட்ட க்ரீன் கார்டு நிறையா இருக்குது, அதை நம்ம வந்து உடைக்கணும். ஐயோ இது லூசி ஏன் வந்து போயிடுச்சுன்னு தெரில, ஏன்னா பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிடக்கூடாது. நான் 4 கார்டு முடியதில் வந்து இது மாதிரி போயிடுச்சு. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிஃப்ட் வந்து கொடுத்து கொடுத்து மாற்றி விளையாட போகிறோம். அவங்க வந்து பெரிய கார்டு போட்டால் வந்து 4 நல்லாயிருக்கும். ரிவர்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ட்ரா 4 வந்து கொடுக்க போகிறேன். இருக்கிற எல்லா ஸ்பெஷல் கார்டும் வந்து யூஸ் பண்ணணும். ட்ரா 2 திரும்பி நம்மளும் வந்து ஒரு ட்ரா கொடுத்துருவோம். என் சான்ஸ் இன்னும் வரல. கிஃப்ட் வந்து கொடுப்போம், ஏன்னா எல்லோரும் வந்து கிஃப்ட் இருக்குது. அவங்க வந்து ஏதாச்சும் வந்து கொடுக்கணும். ஓ ஆப்போசிட் டீம் தான் ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இதில் வின் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான், கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணலாம், சரி ரெட்டுக்கு வந்து மாற்றி விட்டுலாம், நம்மகிட்ட ரெட்டு நிறையா இருக்குது, பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கார்டு வந்து முடிஞ்சளவுக்கு கழிக்கணும். அவங்க இப்போ செகண்ட் வந்து வந்துட்டாங்க, ப்ளஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வர வைக்கணும். ஸ்பெஷல் கார்டு எண்டே இருக்க வரைக்கும் நான் வந்து வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சேலஞ்ச் தான் பண்ணி தான் ஆகணும். சேலஞ்ச் வந்து தோத்துறேன். என்கிட்ட நிறையா கார்டு இருக்குது, அவர் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்காங்க. ஓ இன்னும் 10 செகண்ட் தான் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் கேம் மேட்ச் நம்ம வந்து வின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதில் என்ன மிஸ்டேக்னா, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 கார்டு வந்து வந்துச்சு, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் 4 கார்டு வந்து வரல. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர வந்து டிஸ்அட்வான்டேஜ். இப்போ என்கிட்ட நிறைய கார்டு வந்து பாருங்க, 100 பாயிண்ட் வந்துச்சு. டெண்டில் கார்டு தான் சென்சரியாக போட்டுற பார்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐட்டு அங்கே வின்னு வந்துட்டு, அதனால் வின்னர் வந்து அவங்க தான். இப்போ பாருங்கள் நான் வந்து டேப் வந்து கொடுக்குறேன், இதாக இல்லை.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு தான் வந்து வின்னரு. நான் என்கிட்ட எவ்வளோ பாயிண்ட் இருக்கோ நான் வந்து எவ்வளோ பாயிண்ட்டில் தோக்குறோமே நாங்கள் ரெண்டு பேர், அந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போயிடும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் வின் பண்ணாங்க, பட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து பாயிண்ட் போயிடும். நான் வந்து பிளே அகைன் கொடுத்து நான் திரும்பி கொடுறேன், இல்லை பிளே அகைன் வித் டீம் மேட்னா இப்போ திரும்பி வந்து நான் டீம் மேட் கூட வந்து விளாட்லாம். இப்போ நான் பிளே அகைன் வந்து கொடுக்குறேன், ஸ்டாட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இவனை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ அப்படி அவாய்ட் பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா லெட் ஸ்டார்ட்னு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்து வந்து விளாட்லாம். இல்லை நம்மளுக்கு வேணும்னா புது புது பிளேயர் கூட நம்ம வந்து ரேண்டமாக வந்து விளாட்லாம், இது நம்ம இஷ்டம் தான். நம்ம வந்து லோக்கலாக கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வந்து விளாட்லாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கிடச்சிருக்காங்க, அவங்க கூட இப்போ நம்ம வந்து சேர்ந்து வந்து விளாட போகிறோம். இஃப் யுவர் டீம் மீன் யூஆர் ஆல்சோ வின். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு கார்டு வந்து அட்வான்டேஜ் இருக்குது ப்ளஸ் ஃபோர், அதை வச்சு நம்ம வந்து வின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ அதை வந்து அவங்க கரெக்டான டைமில் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா வின் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சிடணும் நம்மகிட்ட கார்டு இருக்குன்ட்டு. ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து இல்லாத டைமில் நம்ம வந்து எடுக்கணும். ஸ்பெஷல் கார்டு வந்து முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து போட்டணும். ஸ்பெஷல் கார்டு வந்து எந்த காரத்தை கூட நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்பெஷல் கார்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து 20 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து சேர்ந்து நம்மளுக்கு நிறையா வந்து கிடைக்குது. இங்கே சீக்கிரமாக வந்து போட்டாங்க, இங்கே வந்து சேலஞ்ச் பண்ணாங்கன்னா இங்கே தோற்றுருவாங்க. அவங்ககிட்ட ப்ளூ இல்லைனால கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. சப்போஸ் வந்து அவங்க ப்ளூ கார்டுக்கு பதில் வேற ஏதாச்சும் இது வரும்போதே போட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ நம்மகிட்ட வந்து கார்டு வந்து கழியுது தான், இப்போ வந்து எல்லோ போட்டிருக்கோம். இப்போ நம்மகிட்ட மூணு கார்டு இருக்கா, அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா நாலு கார்டு இருக்குது. ஸோ நான் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கேன், ஆனால் இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்குது. எவன்டாச்சும் ஸ்பெஷல் கார்டு போடானா நம்மளுக்கு வந்து ஆப்பு தான். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்வா ப்ளஸ் ஃபோரு சாரி ப்ளஸ் டூ, ப்ளஸ் டூனா கன்ஃபார்மாக அவங்க வந்து அவங்க 2 கார்டு வந்து எடுத்து தான் ஆகணும். ஆனால் ப்ளஸ் ஃபோர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேலஞ்ச் வந்து பண்ணலாம். வா இப்போ நான் யூனோ சொல்லிட்டு என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கார்டு தான் இருக்கா, அதுக்காக வின் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பச்சை சொல்லணும், ப்ளஸ் ஃபோர் போட்டு பச்சை சொல்லணும் அவங்க, அப்படின்னா வின் பண்ணலாம். வா பாருங்கள், நான் வந்து வின் பண்ண போகிறேன், ஆல்மோஸ்ட் அவங்களும் வின் பண்ண போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் பச்சை தான் தேவை, ஆனால் இவங்க வந்து களைச்சி விடலாம். பட் ஏன்னா இவங்க வந்து பச்சை தான் போட்டாகணும், மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர் அதுமாதிரி கார்டு வந்து போடலாம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ண போகிறோம், ஏன்னா இப்போ பச்சை தான் இருக்குது, அழகாக வந்து வின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து ப்ளஸ் ஃபோர் வந்து இருந்தது, அந்த ப்ளஸ் ஃபோர் வந்து எப்போ யூஸ் பண்ணுறதா இருக்குன்னு. சப்போஸ் வந்து நம்மகிட்ட ப்ளஸ் ஃபோர் வந்து எப்போ யூஸ் பண்ணோன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு இல்லாத நேரத்தில் வின் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர் கார்டு வந்து அவங்க வந்து எடுத்து தான் வந்து ஆகணும். இது வந்து ஷோர் வந்து கன்ஃபார்மு. இப்போ நம்மளுக்கு வேணா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து கொடுக்கலாம். நான் வந்து ப்ளே அகைன் வந்து கொடுக்குறேன், நான் வந்து டீம்மேட் கூட வந்து கொடுக்கல, நான் வந்து ரேண்டம் பிளேயர் கூட வந்து நிறைய வந்து விளாண்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து இன்வைட் வந்து பண்ணலாம், நம்ம வந்து இன்வைட் பண்ணலாம். நான் வந்து யாரையும் வந்து இன்வைட் பண்ணலாம், நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிக்கிறேன் புதுசு புதுசாக வந்து பிளேயர் கூட. நம்ம வந்து புதுசாக வந்து பிளேயர் கூட வந்து போகிறோம். ஸோ இது வந்து லாஸ்ட் கேம், இதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், இல்லை தனியாகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் வந்து கேம் விளையாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை தனியாக ஒரு டீட்டெயிலாக வேணும்னு கூட சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் புரியலன்ற பட்சத்தில் வந்து சொல்கிறேன், நம்மக்கிட்ட கார்டு வந்து கழிக்கணும். ஒன்று நம்மகிட்ட கார்டு வந்து போடணுங்க, ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்டே இருக்க கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா வந்து போடணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம சான்ஸ் வரும்போது கரெக்டாக போடணும். சப்போஸ் வந்து ஒரே கலரில் இருக்கணும், அப்படிலாம் ஒரே நம்பரில் இருக்கணும். இது இதுதான் வந்து மெயின் கேட்டீரியா. நம்ம ஸ்பெஷல் கார்ட்ஸ் எல்லாம் வந்து கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்மகிட்ட ஒரே கலரில் வந்துச்சுன்னா, இப்போ எல்லோ சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து ப்ளூ சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். நான் நம்ம சான்ஸ் வரும்போது எந்த கார்டு எந்த நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். Draw card. வா சூப்பருங்க, அவங்க அழகாக எடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன தர பண்ணலாம், பிளே இந்த ஸ்பெஷல் கார்டை இது பண்ணி தூக்கி போட்டுட்டு பார்த்தீங்களா, நம்மகிட்ட ஸ்பெஷல் கட்டக்கூடாது. நம்மகிட்ட என்ன தான் ப்ளூ இருந்தாலும் நம்ம ப்ளூ கழிச்சு விட்டுலாம், ஆனால் நம்மகிட்ட ஸ்பெஷல் கார்டு வரதுக்கு வந்து ரொம்ப இது. அவங்க வந்து கிப் போடணும், இப்போது கிப் போகிறாங்களான்னு வந்து பார்க்கலாம். கிப் போட்டாங்கன்னா மாற்றி மாற்றி வந்து விளையாடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அங்கே கிப் வந்து போடணும், ஸ்பெஷல் கார்டு வந்து காலி பண்ணணும். Reverse. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக தான் விளையாடிருக்காங்க, ஏன்னா ஸ்பெஷல் கார்டு வந்து காலி பண்ணிட்டாங்க. ஓ ரெட்டு வந்துச்சு, ரெட்டு ஆக்சுவலாக வரக்கூடாதுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருங்க, கிப் வந்து கொடுத்துட்டு மாற்றி மாற்றி வந்து நம்பர் ரெண்டு பேரும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஹரியப் சொல்கிறாங்க, அது மாதிரி நம்ம வந்து ஹரியப் வந்து பண்ணவே கூடாது. ஏன் நான் வந்து சொல்கிறேன், நம்ம வந்து பொறுமையாக தான் விளாடணும், ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து இதாகும், கன்ஃபியூஸ் ஆகும். பார்க்க
ஐயோ யோசிக்கணும் நம்மகிட்ட எந்த கார்டு நல்லா இருக்குது, எது அட்வான்டேஜாக இருக்குன்ட்டு. நம்ம பார்ட்னருக்கும் அந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம போடுற ஒரு நம்பர் வந்து அவருக்கு சேம் நம்பர் போட்டாங்கன்னா நம்ம பார்ட்னருக்கு அதே நம்பர் இருந்துச்சுன்னா கலர் வந்து மாறுறதுக்கு நல்லா சான்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒன் வந்து போடுறேன், என் பார்ட்னருக்கு வந்து ஒன் இல்லை, ஏன்னா இவர் ஒன்று போட்டால் கூட அங்கே வந்து வரத்துக்கு வரதில்ல. ஸோ வந்து யூனோ வந்துட்டாங்க ரிவர்ஸ் ஏன் ஒரு ரோஸ் போட்டோம் தெரியல, சூப்பருங்க அவங்ககிட்ட கார்டில் போடுறது. வந்து எடுக்கணும் 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 சார், நல்லா வந்து ஒரு நல்ல கார்டு வரணும்னு பார்த்தேன். இப்போ நம்ம எங்ககிட்ட ப்ளூ தான் தேவைப்படுது, ப்ளூ வர மாதிரி பார்த்துக்கணும். உங்கள் கார்டு வந்து அவங்க ஏதாச்சும் நல்ல ஸ்பெஷல் கார்டு வந்துச்சுன்னா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இப்போ போட்டு யோனோ எடுக்க போகிறாரு, ஏன்னா அவர்கிட்ட எல்லோ இருக்குது. நம்ம வந்து ப்ளூக்கு வந்து மாற்றி விட்டுணும், ஏன்னா நம்மகிட்ட என்ன தான் நம்மகிட்ட எல்லோ இருந்தால் கூட நம்ம ப்ளூக்கு தான் மாற்றணும் நான் நிறைய கார்டு. நான் வந்து ஒரே நம்பர் இருக்கனால அந்த நம்பர் வந்து போட்டேன். இவங்க வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கிஃப்ட்னால் நான் வந்து ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா நான் டூல் இருக்கனால நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து தோத்துட்டோம், அங்கே எல்லா கார்டும் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூனோன்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கார்ட் கேம் வந்து விளாட்னோன்னா நம்ம வந்து சீட் ஆடுறோம், நம்ம வந்து சீட் ஆடணும் அப்படின்னு இருக்கிறதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கூட வந்து கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து விளாட்லாம். இந்த ராமி இது மற்ற கேம் மாதிரிலாம் ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து கார்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் வந்து கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போட்டுக்கிட்டே வந்துருப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து 7 கார்ட்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஒவ்வொரு நம்பராக போட்டே இருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரே கலரில் வரணும் அப்படிலாம் ஒரே நம்பரில் வந்துருக்கணும். இந்த ஸ்பெஷல் கார்டு வந்து பார்த்திங்கன்னா +2 இருக்கும், +4 இருக்கும், அதே அந்த கிஃப்ட்னு வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் வந்து இருக்கும். இந்த 4 கலர் வந்து எப்போ யூஸ் பண்ணணும், உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரே இல்லைனா உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு கலரை போட்டு உங்கள்கிட்ட வந்து எந்த கலர் நிறையா இருக்கோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுடலாம். கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஆட வைக்காமல், அதாவது உங்கள் பக்கத்தில் யாருக்காங்கன்னா அவங்க ஆட மாட்டாங்க, அதுக்கு அடுத்திருக்கவங்க தான் ஆடுவாங்க. இது வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து கை கொடுங்கன்னா 4 பேர் வந்து விளாட்றாங்கன்னா அந்த 4 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் டீம்மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஆடாமல் டேரெக்டாக உங்கள் டீம்மேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டயும் ஒரு கார்டு குறையும், உங்கள் டீம்கிட்டையும் ஒரு கார்டு வந்து குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த +4 வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டிவான கார்டு, இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல கார்டு தான். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சில பேருக்கு அந்த கார்டு வந்து அந்த கலர் வந்து இல்லைனா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவல் கார்டு. ஏன்னா ஆப்போனண்ட்டாலும் திரும்பி வரதே கஷ்டம், ஏன்னா ஒரு 4 ரவுண்டு வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து இது பண்ணோம். நீங்கள் அந்த 4 ரவுண்டில் வந்து நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து 3-4 கார்டு வந்து இது இறக்கிட்டே யோனோ வந்து நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த +4 கார்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ண முடியாத காரணம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 4 கலர் இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யூஸ் பண்ண முடியாது. கடைசி ரவுண்ட் வரைக்கும் வச்சிருந்தா கூட வேஸ்ட்டு தான், ஏன்னா நம்மகிட்ட +4 கார்டு வந்து லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதிக பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும், அது மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான வந்து ரூல்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா +4 கார்டு வந்து போடுறாங்க, நம்ம தோக்கிற நிலமையில இருக்கணும், தைரியமாக நம்ம வந்து சேலஞ்சுக்கு வந்து போடலாம். ஏன்னா சேலஞ்ச் வந்து போட்டிங்கன்னா +4 கார்டு வந்து போடும்போது இப்போ சேலஞ்ச் போட்டு அந்த கலர் கார்டு வந்து அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 கார்டு வந்து எடுக்கணும். இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி நான் தோற்றுறேன்னா நான் வந்து 6 கார்டு எடுக்கணும். பார்த்திங்க சேலஞ்ச் வந்து ரெண்டு பேர் பண்ணலாம், ஒன்று அவரும் பண்ணலாம் நானும் பண்ணலாம். ஆனால் சேலஞ்ச் பண்ணால் 6 கார்டு, சேலஞ்ச் பண்ணாமல் வெறும் நார்மலாக போட்டாங்கன்னா நான் வந்து 4 கார்டு எடுக்கணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ரூல்ஸு. ஸோ ஓப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு கேமில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.